ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த மதிய உணவு வேளையிலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தெய்வ சமாதானமும் உண்டாவதாக. குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே வசனம் என்ற தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வார்த்தையிலே, பிதாக்களே ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாக இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கானை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன் என்ற வசனத்தை நாம் வாசிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, வாலிபரே நீங்கள் பலவான்களாக இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் என்ற வார்த்தையை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு விசை சொன்னபோது, யோவான் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் நாம் வாசிக்கின்ற பொழுது, ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் கேட்டுக்கொள்வது எதுவோ அது அவனுக்கு செய்யப்படும் என்ற வசனத்தை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். பாகமன் 8:3 நாம் வாசிக்கிறோம், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசுவை பிசாசானவன் சோதித்த போது அவர் வார்த்தையினாலே பிசாசை வென்றார் என்பதற்கு ஆதாரமாக பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 4:3 முதல் நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். பிசாசானவன் இயேசுவை பார்த்து இந்த கல்லை அப்பங்களாக மாற்றும் என்று கேட்ட மாத்திரத்திலே இயேசுவானவர் சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று பதிலுரைத்தார். அது மாத்திரமல்ல, பிசாசு இயேசுவை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் ராஜ்யங்களை எல்லாம் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, நீர் என்னை பணிந்து கொண்டால் இதை உமக்கு தருவேன் என்று சொன்ன மாத்திரத்திலே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்று பிசாசை வார்த்தையினாலே வசனத்தினாலே எதிர்த்து நின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, இன்னும் நாம் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கின்ற போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இயேசுவை உப்பரியின் மேல் கொண்டு நிறுத்தி நீர் தாழ குதியும் தூதர்கள் உண்மை கரங்களில் ஏந்திக் கொள்வார்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, வசனம் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடியினாலே நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. குறிப்பாக வாலிபரே என்ற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலே நீங்கள் பொல்லாங்கானை பிசாசானவனை ஜெயிக்கிறவர்களாக காணப்படுகிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எத்துணையாய் இந்த தேவ வார்த்தை, இந்த ஜீவ வார்த்தை, இந்த பரிசுத்த வார்த்தை, இந்த ஆவியும் ஜீவனுமான வார்த்தை நமக்குள்ளே பலமாயிருக்கிறது. சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். வசனங்களை நாம் இருதயமாகிய பலகையில் எழுதி கொள்ளுவோம். அவற்றினாலே ஆண்டவர் நம்மை நன்றாய் தொழிவாய் நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் நாம் இந்த வார்த்தைகளை கொண்டு இன்றைக்கும் உங்களை பலமாய் நடத்துவாராக. ஆமென். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த மதிய வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைக்கும் வசனத்தை கேட்ட நம்முடைய ஜனங்களுக்காகமை நோக்கி பார்க்கிறோம். வசனத்தை கொண்டு ஜெயிக்கிறவர்களாக, குறிப்பாக பொல்லாங்கானாகிய பிசாசை ஜெயிக்கிறவர்களாக காணப்பட தேவ வார்த்தை இவர்களை பலமாய் நிரப்பட்டும். வசனத்தின் மீது வாஞ்சியையும் ஆண்டவரே தாகத்தை நீர் நிறைவாய் கொடுப்பீராக. பிரியத்தோடு கூட வாசிக்கக்கூடிய கிருபைகளையும் அது நிமித்தமான ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.